இன்னைக்கு வந்து மீட்டிங் சொன்னோடனே எல்லாரும் வந்து டக்குன்னு வந்துட்டீங்க. அதே போல நீ வரும் மீட்டிங்ல அதே போல வந்து உங்க பக்கத்து கிட்ட இருக்கவங்க இருந்துட்டு வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட மையத்துல வந்து பொது சுகாதார மீட்டிங் தான் நான் நடத்த போறேன். அதனாலதான் இந்த சோப்பு ஹேண்ட் வாஷு மாஸ்க் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா, மாஸ்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? வெரி குட், கொரோனா. ஏன்னா இப்ப மறுபடியும் கொரோனா நாலாவது அளவு வரப்போகுதுன்ட்டு நியூஸ்ல சொல்றாங்க. நியூஸ்ல அத சொல்றாங்க. அக்கா வந்து உட்காருங்க. கொரோனா வந்து நாலாவது அளவு வரப்போகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? மாஸ்க் போட்டு போகணும். மாஸ்க் போடுறதுனால எது எதுக்கு வந்து மாஸ்க் போடுறீங்க? நமக்கு அடுத்தவங்களுக்கு அதே போலதான் சோப்பும். நம்ம வந்து நம்ம எங்க வெளிய போயிட்டு வந்தாலும் சரி, மார்க்கெட்டு பொது கூட்டங்கள் எங்க நீங்க போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறணும். இந்த இதை வந்து பாக்கெட் எப்பயுமே ஹேண்ட் பேக்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்பப்போ அப்பப்போ ஒரு ஒரு என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுத்தாலும் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. மாஸ்க் வந்து உங்களோட பாதுகாப்பு மற்றவங்களை பாதுகாப்பு, மற்றவங்களோட பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மாஸ்க் இல்லாமல் போகக்கூடாது. மாஸ்க் எதனால் போகிறோம்னா நம்ம வந்து தும்மல் இருமல் வந்து நம்ம இருக்கும் போது அது அப்படியே பரவும். உடனே அந்த மாஸ்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நமக்கு வந்து இப்போ சளி பிடிச்சிருக்கு, நம்ம போடுறோம், நம்ம தும்முறோம், மறுபடியும் வந்து அந்த மாஸ்க் காட்டிட்டு மறுபடியும் நம்ம போட்டோம்னா அதில் இருக்க கிருமி நம்மளை தான் தாக்கும். அதனால ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாஸ்க் வந்து நல்லா துவைச்சி வெயில காய போட்டுருங்க. போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் வந்து ஏற்கனவே நான் போன மீட்டிங்கில் வந்து எப்படி கை கழுவுறது சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்ம சோப்பு சோப்பை வச்சு நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுக்கு வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து நீங்கள் வந்து உடனே சோப் போட்டு கை கால் கழுவணும். பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடி கை கால் கழுவணும். சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நல்லா கையை கழுவிட்டு தான் நீங்கள் சமைக்கணும். உங்கள் குழந்தைங்க சோறு விட்டீங்களா, கையை கழுவணும். கையை கழுவாமல் யாருமே எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இதுதான் கொரோனாவோட மெயின் பாயிண்ட்டு. நம்ம வந்து கை கழுவுறது, மாஸ்க் போடுறது, பொது கூட்டங்களை இடைவெளி விட்டு நம்ம நிற்கணும். இதுதான் கொரோனாவோட முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் அதை கற்றுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து கொரோனா வந்து தூரமாக தான் போகும். அதனால் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ்க் போடணும், ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணணும், பொது இடைவெளி பொது இடங்களை வந்து நம்ம இடைவெளி விட்டு நம்ம வந்து நகர்ந்து நிற்கணும். சரிங்களா, புரியுதா? புரியுது.